சேப்பாக்கம் திருவள்ளிக்கிணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. சேப்பாக்கம் திருவள்ளிக்கிணி பகுதி திமுக செயல் வீரர்கள் கூட்டமும் இந்த பகுதியில் போட்டியிடக்கூடிய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்ச்சியும் சென்னை அண்ணா கலையரங்கத்தில் நடைபெற்றது. திமுக இளைஞரணியின் செயலாளரும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கிணி சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள அண்ணா ஆடிட்டோரியத்தில் திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு திமுக நிர்வாகிகளிடம் பேசினார். திருவள்ளிக்கிணி சீப்பாக்கம் பகுதி கழக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநகராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களை அறிமுகம் செய்து ஆதரவு திரட்டினார். சென்னை மேற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் திரு சிற்றரசு அவர்களும் பகுதி செயலாளர்கள் ARPM காமராஜ் அவர்களும் எஸ் மதன் மோகன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். உழைக்க காத்திருக்கக்கூடிய நம்முடைய நல்ல வேட்பாளர்களுக்காக உழைக்கப் போகிறோம், மக்கள் பணியை தொடரப்போகிறோம் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லாம் பணியாற்ற வேண்டும். அதையெல்லாம் விட நான் இன்று இங்கே உங்கள் முன்பு நின்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கேன் என்றால், நாளை முதல் நான் தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய பிரச்சார பயணத்தை, இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கான பிரச்சார பயணத்தை துவங்க இருக்கிறேன். எனவே அது துவங்குவதற்கு முன்பு உங்களை எல்லாம் பார்த்து உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய அன்பையும் உங்களை ஆசையும் பெற்று என்னுடைய பயணத்தை தொடரப்போகிறேன் என்று கூறிக்கொண்டு உள்ளாட்சிகளையும் நம்முடைய கழகாட்சி நல்லாட்சி அமைய 19ஆம் தேதி தேர்தல் இன்னும் 11 நாட்கள் தான் இருக்கிறது. நடுவில் ஒரு நாள் சென்னையில் பிரச்சாரத்திற்கு தேதி கொடுத்துருக்கிறேன். அப்பொழுது என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கிணி தொகுதிக்கும் கண்டிப்பாக வருகிறேன். நான் மற்ற தொகுதிக்கும் செல்ல வேண்டும். எனவே அடுத்த 11 நாட்களும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி இந்த உதயநிதி வந்தார் பேசினார் போயிட்டாரு கைத்தட்டணும் அப்படின்னு இல்லாமல் உங்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு ஒருத்தரும் மொத்தமே ஒரு வட்டத்துக்கு ஒரு 25,000 ஒரு 30,000 வாக்குகள் தான், இங்கேயே கிட்டத்தட்ட 1,000 பேர் இருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த 5 ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 10 ஓட்டுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பிரச்சாரத்தை மக்களிடத்தில் எடுத்து கொண்டு போய் சேர்த்து ஏன் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும், ஏன் நமது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்தை செய்து நாம் கண்டிப்பாக இந்த 4 வட்டத்திலும் ஜெயிக்கப் போவது உறுதி. எனக்கு இருக்கின்ற ஆசை, அதை நீங்கள் பேராசையை கூட கருதலாம், எனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஆசை சட்டமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே இவர்களை ஜெயிக்க வைக்க வேண்டும். சீப்பாக்கம் திருவள்ளிக்கிணி பகுதிக்குட்பட்ட 4 வார்டுகளிலும் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் திரு சிவராஜசேகரன் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுள் வேட்பாளர்களாகிய ஈஸ்வரி வெங்கடேசன் ஆர் ஜெகதீசன் 114வது வார்டில் போட்டியிடக்கூடிய மதன் மோகன் உள்ளிட்டோருக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் எனவும் சட்டமன்ற தேர்தலை காட்டிலும் அதிக வாக்கு எண்ணிக்கையில் வார்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் மக்களுக்கு கோரிக்கையை முன்வைத்தார். இளைஞரணி கழக செயலாளர் என்கின்ற முறையில் தமிழகம் முழுவதிலும் தேர்தல் சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் சீப்பாக்கம் திருவள்ளிக்கிணி பகுதி முழுவதும் திமுக கழகத்தினருக்கு வாக்குகளை சேகரிக்கும் பொறுப்பை ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் வீரருக்கும் வழங்குவதாக தெரிவித்தார். கடந்த 8 மாத காலங்களாக தலைவர் MK ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு செய்து வரும் எண்ணற்ற சாதனைகளை மக்கள் முன் எடுத்து வைத்து வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்த வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டத்தில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கிணி பகுதிக்குட்பட்ட 4 வார்டுகளிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய திரு சிவராஜசேகரன் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் ஈஸ்வரி வெங்கடேசன் ஆர் ஜெகதீசன் எஸ் மதன் மோகன் உள்ளிட்டோருக்கு சால்வைகளை அணிவித்து வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தார்.